கண்டுபிடிச்சாலே போதும். மறுபடியும் முதல்ல இருந்தா நம்ம கிட்ட ஆல்ரெடி டைமே இல்ல. கவலைப்படாதீங்க, நம்ம சீக்கிரமா போயிடலாம். எப்படி? ஹே ஸ்கிப்போ, இங்க கொஞ்சம் பாரு. அவங்க அங்கதான் இருக்காங்க. பப்பீஸ், நாங்க வந்துட்டோம். பப்பீஸ் இருந்ததுக்கான அடையாளமே இல்லையே. இங்க குதிரையும் காணாம்பா. ட்ரெயினர்ஸ் எங்க போயிருப்பாங்க? அவங்களையும் காணும். எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? நம்ம கிட்ட ஆல்ரெடி டைமே இல்ல. என்ன, யாரையுமே காணுமே? பீச்ல ஏகப்பட்ட காலடி தடங்கள் இருக்கும், இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி வா என் கூட. ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ண, எங்க போற? ஓகே, நானும் சொல்லி இங்க வெயிட் பண்றோம். அவங்க வந்தா கூப்பிடுறோம். எனக்கு எதுவும் புரியல, அவங்க எந்த இடத்துக்கு போறதா சொல்லிருக்காங்க? அப்ப அவங்க இங்க தானே இருக்கணும். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பப்பீஸ் நம்ம எங்க போய் தேடுறது? பப்பீஸ் மட்டும் லேட்டா கிடைச்சதுனா இல்ல கிடைக்கலனா காம்படிஷன் போக முடியாது. இப்படியாவது போயிடலாம். இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. மரத்துல மாட்டினப்பல இருந்து ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எதுவுமே சரியா நடக்கல. எல்லாமே நல்லபடியா நடக்கும், எல்லாமே நல்லபடியா நடக்கும்னா எப்படி? பக்கத்துல போற எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா நடக்கலன்னா என்ன பண்றது? நீங்களே யோசிச்சு பாருங்க. எல்லாமே கரெக்டா தான் இருந்தது, ஆனா ஒவ்வொன்னும் மொத்தமா மாறி போச்சு. ஆனா நீங்க இந்த வார்த்தையை மட்டும் மாத்தல. எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, எல்லாம் உங்களாலதான். நீங்க ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போயிருக்கணும். விஷயத்தை மாத்தி மாத்தி பண்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? போதும், நீங்க முதல்ல இப்படி பேசுறத நிறுத்துங்க பிளீஸ். நீங்க எல்லா நேரமும் போடுற ஐடியா இப்படிதான் சொதப்பல் ஆகுது. நீ சொன்னது உண்மைதான், நான் ஒரு தப்பான சிச்சுவேஷன்ல தான் உங்களை மாட்டி விட்டேன். ஒருவேளை நீங்க ஒழுங்கா இந்த ஒருவேளைன்னு சொல்றத நிறுத்துங்க பிளீஸ். எதுவுமே நம்ம பிளான் படி நடக்கலன்னு எனக்கு தெரியும், ஆனா லைஃப்ல எல்லாமே பிளான் படி நடக்கணும்னு அவசியம் இல்ல. எதுவுமே நம்ம கையில இல்ல. ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஐயா, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நல்லது மட்டுமே நினைச்சா நல்லதுதான் நடக்கும். ஆரம்பத்துல எவ்வளவு சோதனை வந்தாலும் கடைசியில சாதனையாக்கலாம் அப்படின்னு சாதிச்ச பல பேர் சொல்லிருக்காங்க. நீ அப்படிப்பட்ட பொண்ணு தானே நினைச்ச? ஆமாவா இல்லையா? ஓகே, நான் உண்மையதான் சொல்றேன். ஒருவேளை தண்ணி கடையில இருந்து ஒரு சப்மரைன் வந்து அதுக்குள்ள இருந்து ஒரு கேப்டன் வெளிய வந்து நம்ம கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? இது எப்படி நடக்கும்? அப்படி நடந்தா கூட இது ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ஓகே, இப்ப நான் ஒன்னு சொல்றேன். ஒருவேளை பெரிய ஷார்க் வந்து வேகமா வெளியே வந்து நம்மள அது சாப்பிட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? இதுதான் மோசமா இருக்கும். எப்பவுமே நல்ல விஷயங்களை பேசி பழகணும். ஒருவேளை நம்ம பப்பீஸ் ரொம்ப பெருசாகி நாம அதோட பெட்ஸ் ஆயிட்டா எப்படி இருக்கும்? அது ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஆனா எப்படியோ நாம ஒன்னா இருந்தா அதுவே போதும். ஒருவேளை அவங்களை கண்டுபிடிக்க ரொம்ப நாளானா எப்படி இருக்கும்? நான் காம்படிஷனுக்கே போக முடியலன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா மனசுக்கு கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, எங்களுக்கு உன் திறமை தெரியும்ல, அதனால அடுத்த போட்டியில கலந்துக்கலாம். ஒருவேளை நீ டான்ஸ் பண்றத நிறுத்த முடியாம வாழ்க்கை போற டான்ஸ் ஆடிட்டே இருந்தா அது நல்லாவே இருக்காது. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணாம ஆடி ஜெயிக்கிறது கஷ்டம். அட்லீஸ்ட் நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ அந்த காம்படிஷனுக்கு போய் கலந்துட்டாலே பெரிய விஷயமா இருக்கும். இப்போதைக்கு கவலைப்படாத, கண்டிப்பா நடக்கும். உன் மனசு தளர விடாது, எல்லாமே நடக்கும். ஆனா ஒருவேளை நான் எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, அப்ப நான் தோத்து போயிட்டா என்ன ஆகும்? இங்க பாரு, போட்டியில ஜெயிக்கிறது தோக்குறது விஷயமே கிடையாது, ஒரு போட்டியில கலந்துக்கிறது தான் முக்கியமான விஷயமே. tamilrockers.com தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா போறியா? இப்படி எல்லாம் இருக்க கூடாது, கொஞ்சம் வேகமா வா. ஏன்னா பப்பீஸ் நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். ஆல்ரெடி நாம கண்டுபிடிச்சிட்டோம். பப்பீஸ் சர்ஃபிங் பண்ண எப்படி இருக்கும்? பப்பி சர்வ் பண்ணுமா? என்ன புதுசா இருக்கு? என்ன பாக்குது அங்க பாரு. இது ரொம்ப ஃபன்னா இருக்குல. ஆமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, அங்க வந்துட்டாங்க. கலக்கிட்டாங்க. அவங்க இப்ப பண்றதுக்கு பேரு ஸ்னோ பிளேயிங். உண்மையாவே அவங்க அசத்திட்டாங்க. நீ கலக்கிட்டு ரோக்கி, எங்க வா குட்டி பையா. ஹேஷ்டேக் பப்பி லவ். அங்க பாரு, அந்த பொண்ணுங்க வந்துட்டாங்க. ஒரு வழியா எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அப்ப பப்பீஸ் போயிடுவாங்களே.